ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஸ்கூல் அப்படின்ற நம்ம யூடியூப் சேனல் மூலமாக கமாடிட்டி வர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தை பற்றிய பல தகவல்களை வந்து நம்ம தமிழ் மொழியில் வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பயனுள்ள பல தகவல்களை வந்து நான் கைட் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். ஸோ அப்படி அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து மண்டே ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் மண்டே, சரிங்களா? ஸோ மண்டே தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்டேட் நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க நான் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறேன் நான். ஸோ எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி எடுப்பீங்க. தைரியமாக துணிச்சலாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள், பயந்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கோல்டன் சில்வரில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வீக்கில் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இதை ஏன் இந்த திங்கக்கிழமை காலையில் இந்த வீடியோ உங்களுக்காக நான் பதிவு பண்ணுறேன்னா, இந்த திங்கக்கிழமை சொன்னால் தான் கரெக்டாக அந்த வீக்கில் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் ஓனாக அனலைசிஸ் வந்து பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துட்டு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். மேலும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பல விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்களை தான் நான் மட்டும்தான் நான் என்னுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயங்கள் நீங்கள் அங்கே ஃபாலோ வந்து தான் பண்ணிப்பீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2D ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்ற பார்த்திங்கன்னா தெளிவாக நான் சொல்லி கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பிங் ட்ரேடருக்கும் இன்ட்ராடே ட்ரேடருக்கும் மட்டும்தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பொஷனல் ட்ரேடருக்கும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம், அது உங்களுடைய திறமையை பொறுத்தது. ஓகே, ஸோ ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஓன் ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2D ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து 2 days அப்படின்ட்டு தான் வந்து நான் 2D வந்து அப்டேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 days அதாவது வாரத்தில் 2 நாள் கரெக்டாக நம்ம வந்து கோல்டன் சில்வரில் நல்ல ப்ராஃபிட், அதுவும் பெரிய ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ அந்த 2 நாள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வீக் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும்தான். வியாழன் அண்ட் வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாலடைல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் சில்வரில் கம்பல்சரி கொடுக்கும். ஓகேங்களா, வீக்கெண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா US டேட்டாஸ் வந்து வரும், அதுக்கப்புறம் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல வாலடைல் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ டாலர் சம்மந்தமான நியூஸஸ் எல்லாமே வீக்கெண்டில் பெரும்பாலும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரீசன் இது ஆக்சுவலாக. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ரீசனை உங்களால் சரியான டைமில் கேப்சர் பண்ண முடியாது, இதுதான் பெரிய ட்ராபேக். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி சார் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஸோ 2 days ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு சில ட்ரிக்ஸையும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து இப்போது 2 days அப்படின்னா நான் 1 day கேண்டில் எடுத்துக்கிறேன். ஸோ 1 day கண்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் தான், அதாவது வியாழன் வெள்ளியில் தான் அதிகமான வாலடைல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வியாழன் வெள்ளின்றதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் கேண்டில்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்டிங் நீங்கள் எடுங்க, சும்மா நான் சொல்லிட்டேன் சார் இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி கான்செப்டெல்லாம் இங்கே சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 methods இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமன் வியாழன் வெள்ளி நல்ல வாலடைல் கொடுக்கும். எந்த டைம் சார் மார்க்கெட் வாலடைல் கொடுக்கும் அப்படின்னு கேட்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈவினிங் சீசன் மட்டும்தான், ஓகேங்களா? ஈவினிங் சீசனில் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹையை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு லோவை பிரேக் அவுட் பண்ணாலோ கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புதன்கிழமையே மார்க்கெட் நல்ல வாலடைல் கொடுத்துருச்சுன்னா அடுத்த 2 நாள் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணும். அதாவது எப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வியாழன் வெள்ளி கம்பல்சரி நல்ல வாலடைல் மார்க்கெட்டில் கொடுக்கும். அப்போது நம்ம ஒரு இந்த வாரம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது புதன்கிழமையே இந்த மாதிரி ஒரு பெரிய வாலடைல் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட்டில், அதாவது கோல்டன் சில்வரில். ஸோ இந்த மாதிரி புதன்கிழமையே இந்த வாலடைல் கொடுத்துருச்சுன்னா வியாழக்கிழமை வாலடைல் எதிர்பார்க்கலாம், ஆனால் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து நான் வந்து பேக் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு 20-30 நாள் எடுக்கும்போது இந்த மாதிரி நான் சில சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். அதாவது வீக்கெண்டில் வெள்ளிக்கிழமை சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்டே இல்லாமல் டல்லாக போய் மார்க்கெட் முடிகிற நாட்கள் கூட இருக்குது. அந்த மாதிரி டைமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மூமெண்ட் இருந்திருக்காது, ஆனால் புதன்கிழமையே அந்த வாலடைல் கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்டில். ஸோ இது வந்து கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நான் வந்து சொல்கிற விதம் எல்லாமே உங்களுக்கு வந்து சில பேருக்கு ஈஸியாக புரியலாம், சில பேருக்கு சில ஐடியாஸ் கிடைக்கலாம், சில பேருக்கு புரியாமலும் இருக்கலாம். சார் இதெல்லாம் டோட்டலி வேஸ்ட்டுன்னு சில பேர் சொல்லலாம், ஓகேங்களா? ஆனால்
தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் சின்சியராக மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய கான்செப்ட் நான் சொல்லி ஹையர் ஹை கான்செப்ட், லோயர் லோ கான்செப்ட், ஸ்கால்பிங் ட்ரேடு, இன்ட்ராடே ட்ரேடிங்கு, ஸோ இந்த டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி, கேண்டில் ஸ்டிக் ரீடிங் மெத்தட்ஸு, அப்புறம் ஹையர் ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் லைன் பிரேக் அவுட் மெத்தடு, நான் சொன்ன விஷயங்கள், சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை தான் ருட்டீன். இந்த ருட்டீனில் தான் திரும்ப 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 ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ரியாலிட்டியும் கூட. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஆர் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த வால்டேல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். 50 மினிட்ஸ் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ரேலி ஆகிட்டு ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னா திருப்பி இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ண போகுதுன்னா மார்க்கெட் இன்னும் செல்லுக்கு வரலன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு கேண்டிலே தெரிஞ்சிடும் மார்க்கெட். இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பின் வந்திருக்குன்னா ஒரு கேண்டில் ரெட் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டிலும் ரெட்டில் முடிஞ்சால் மூணாவது கேண்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக செல் கிடைக்கும், இல்லைனா கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் தான் அர்த்தம். இது வந்து ஸ்ட்ராங் ஹையர் ஹை கான்செப்ட். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து கீழே நல்ல ரெட் வந்து போகிற மாதிரி வந்திருக்கு, ஒரு ரேலி கொடுத்துருக்கு, ஒரு ரெண்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு திருப்பி ஹை கொடுத்துருக்குன்னா இது ஹையர் ஹை கான்செப்ட் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை அந்த வால்டேல் கொடுத்துருக்கு. ஸோ வியாழக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வால்டைல் கொடுத்துருக்கு. புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருந்துருக்கு பாருங்கள், ஒரு பெரிய ஹையும் போகாமல் பெரிய ஃபாலும் போகாமல் ரேஞ்சில் இருந்திருக்கு பாருங்கள். அப்போ வியாழக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பைக்கெல்லாம் கொடுத்துருக்கோம், நல்ல ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருக்கு, அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இதை வந்து பார்க்கும்போது குறிப்பாக வியாழன் வெள்ளி நல்ல வால்டைல் வந்து கொடுக்குங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், இதை யாரும் சரியாக நோட்டீஸ் பண்ணலன்றதுனால தான் இதை ஏர்லி மார்னிங்கே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய செல்ஃப் ரேட் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்க சார், இதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, இதனால் எனக்கு என்ன லாபம், வாரத்தில் 2 நாள் மட்டும் தான் ட்ரேட் பண்ண, மற்ற நாள் பண்ணக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்கால்பிங் ட்ரேட் வந்து நீங்கள் வந்து திங்கள் செவ்வாய் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அது எப்போ அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் சீசனில் அப்ளை பண்ணுங்கள், ஆஃப்டர் ஒரு 5 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா. காமனாக நம்ம ட்ரேடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர்க்கெல்லாம் நல்ல வால்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 5 o'clock மேலே தான் அதனுடைய வால்டைலே ஸ்டார்ட் ஆகும், ஒன் சைட் மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும், அந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிப்ஸு, ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைம் டேபிள் போட்டு ட்ரேட் வந்து பண்ணுங்கள். டைம் டேபிள், டைம் டேபிள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த டைமில் இந்த சீசனில் இந்த ட்ரேடை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, இந்த ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பேஸ் மெட்டல்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் சாரி பேஸ் மெட்டல்ஸ், எஸ் பேஸ் மெட்டல்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், பேஸ் மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் கே சாரி க்ரூட் ஆயில், அதுக்கப்புறம் கோல்டு சில்வர். ஓகேங்களா, குருடாயில் சாரி நேச்சுரல் கேஸை தவிர மிச்ச மெட்டல்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஈவினிங் சீசன் 4 o'clock மேலே, சாரி 4 to 6 o'clock மேலே தான் வால்டைலே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த கோல்டு நேச்சுரல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா 2 to 5 o'clock நல்ல வால்டைல் கொடுக்கும். ஸோ இதுதான் டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறது. அப்போது இதை வந்து காமனாக சொல்லிட்டீங்க, அப்போ ஏன் பர்டிகுலராக வீக்கெண்டை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் டாலர் பேஸ் பண்ணி நிறைய நியூஸஸ் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டேட்டாஸ் நிறைய அப்டேட் வந்து வரும், வியாழன் வெள்ளி சம்டைம்ஸ் புதன்கிழமை கூட வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி புதன்கிழமை பெரிய வால்டைல் இல்லைன்னா வியாழன் வெள்ளி கம்பல்சரி வால்டைல் இருக்குன்னு அர்த்தம். புதன்கிழமையே கோல்டு சில்வர் வந்து வால்டைல் கொடுத்துருச்சுன்னா வியாழக்கிழமை கம்பல்சரி வால்டைல் இருக்கும், அதான் வெள்ளிக்கிழமை அவ்வளோ சரியும் பெரிய வரதோ வராது, சப்போஸ் வந்தால் நம்ம லக்குது. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா நோட்டீஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது ஈவினிங் சீசனில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய அருமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். குறிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே பேட் கமெண்ட்ஸ் வந்து, அதாவது இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லாதீங்க. நான் இதை ஏன் வந்து இதை வந்து ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், இதை வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம் அது. ஓகேங்களா, ஸோ சின்சியராக நான் பண்ணணும், இது வந்து எப்படி இதில் உண்மை இருக்கா இல்லையா நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா பேக் டெஸ்டிங் எடுங்க. நம்ம சார்ட்டில் வச்சுருக்கிறவங்க, MT4 சார்ட் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து போய் பேக் டெஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிடும், சார் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. லாஸ்ட்டு ஃப்ரைடே கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கூட கொடுக்கல, நான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பர்சனல் ஒர்க் விஷயமாக நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். ஆனால் நல்ல ப்ராஃபிட், கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு மேலே வந்து ஹையர் ஐ கான்செப்டை பயன்படுத்தி நல்ல ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கான்செப்டே நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகே, கோல்டன் சில்வரில் 2D ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. வீக்கெண்டில் உங்களுக்கு ஸ்கால்பிங் பண்ணுறதுக்கும் பிகினர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ மேலும் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. NSC க்கு தனியாக M6 தனியாக குரூப் இருக்குது. ஸோ அதில் கால்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன்.
இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பார்க்கக்கூடிய ஒரு 100 பேர் பார்த்தாலும் எல்லாருமே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 கமெண்ட்ஸாவது வந்தால் தான் மற்றவங்களும் இந்த வீடியோவை பற்றிய ஒரு ஃபீட்பேக்காக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசியிலையும் பார்த்த அத்தனை நண்பர்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுங்கள், நான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.